பார்ப்பாட்டுகளின் செல்ல பிள்ளைகளாக இருந்துதான் மோடியும் அமித்ஷாவும் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தமிழகத்தில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே பிரதமர் பேசியிருக்கிறார். எளிய மக்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதுதான் எங்கள் அரசின் நோக்கம் என்று அவர் எளிய மக்கள் என்று மனிதரை எண்ணிக்கொண்டிருப்பது அவருடைய நண்பர்கள் அதானியும் அம்பானியும் தான். அவர்களை இன்னும் இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களின் ஒரே நோக்கம். அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதெல்லாம் இந்த நாட்டை வல்லரசாக்க வேண்டும், பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒப்பந்தம் போடுவதற்குத்தான் செய்துவிட்டு வருகிறார். இந்த 8 கால மோடி ஆட்சியில் உலக பணக்காரர்களின் வரிசையில் 4 இடத்தில் இடம் பிடித்திருப்பவர் அதானி. அதானி உலக பணக்காரர்களின் வரிசையில் 4 இடத்திலோ 5 இடத்திலோ உயர்ந்து நிற்கிறார். அம்பானி கொஞ்சம் கீழே தான் இருக்கிறார். அவர் காங்கிரஸ் காலத்தில் வளர்ந்த முதலாளி. அதானி மோடியால் வளர்க்கப்பட்ட மோடியின் பினாமி. ஆக குறுகிய காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அவருக்கான வாய்ப்புகளை நிறைய வழங்கினார். பிரதமரான பிறகு அவருக்காகவே உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதே இலங்கையில் அதானிக்கு அம்பானிக்கு பல்வேறு வியாபாரங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது நம்முடைய மோடி. ஆகவே இங்கே ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சிக்கு வேலைவாய்ப்பின்மைக்கு மோடி அரசின் பொருளாதார கொள்கையின் ஒரு காரணம், முக்கிய காரணம், முதன்மையான காரணம், அடிப்படையான காரணம், இதை சொல்ல வேண்டிய தேவை இருப்பதை உணர்ந்துதான் இடதுசாரிகள் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றன. பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சமையல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வை எதிர்த்து மக்கள் போராட வேண்டும் என்ற உளவியை பெற்றிருக்கிற சூழலில் அந்த மனநிலையில் இருக்கிற போது நாங்கள் குறைத்து விட்டோம், உங்கள் தமிழக முதல்வர் தான் குறைக்கவில்லை என்பதை போல பிரச்சனையை தமிழக அரசுக்கு எதிராக திருப்பிவிட்டு விவாதத்தை வேறு திசைகளிலே நடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார்கள். மோடி அரசுக்கு எதிராக மக்கள் எழுந்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய நாடக அரசு. ஆகவே இந்த அடிப்படையான அத்தியாவசியமான பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைவாசி உயர்வை எதிர்ப்பதும் அதற்கு காரணமான மோடி அரசின் முகப்பிரையை பிரிப்பதும் வேலைவாய்ப்பின்மைக்கு கொரோனா மட்டும் காரணம் அல்ல, மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளும் காரணம் என்பதை அம்பலப்படுத்துவதும் தான் இடதுசாரிகள் அறிவித்திருக்கிற இந்த ஒரு வார கால தேசிய பரப்பு இயக்கத்தின் முக்கியமான நோக்கம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த எதிர்ப்பு இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளையும் இணைத்துக் கொண்டது இடதுசாரி இயக்கங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், நன்றி சொல்கிறோம். பிஜேபி அல்லது ஒன்றிய அரசு விலையை குறைத்துவிட்டது, மாநில அரசு விலையை குறைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு பேசுகிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? இது அடிப்படையான மிக மிக இன்றியமையான தேவையான பொருட்கள். உலகம் முழுவதும் பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு மோடி, நான் வந்து எக்ஸைஸ் டியூட்டில இருந்து ஒரு அமௌண்ட்டை குறைச்சிட்டேன், கலால் வரியிலிருந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஒரு லிட்டருக்கு 1 ரூபா நான் 5 ரூபா 9 ரூபான்னு குறைச்சிட்டேன், உங்க மாநில அரசாங்கம் குறைக்கலையே, மாநில அரசாங்கம் வாட் என்கிற வரியை தான் வசூலிக்கிறது. ஏற்கனவே மோடி அறிவிப்பதற்கு முன்பே தமிழக முதல்வர் அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்கிற மதிப்பு கூட்டுதல் வரியில் 3 ரூபாய் குறைத்து விட்டான். இப்ப நான் என்ன சொல்றேன், இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றோம், மோடி அரசாங்கம் எக்ஸைஸ் குறைச்சது இல்லையா, செஸ் வரிய முழுமையா டிராப் பண்ணும், செஸ் வரிய வசூலிப்பாங்க, அது கொஞ்சம் குறைஞ்சா கூட விலை குறையும். நீ 20-30 முறை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்து கொண்டு வந்து விட்டாய்,
ரெண்டு முறை கொஞ்சம் இன்னும் குறைச்சிருக்கு. 200 மடங்கு உயர்த்தி விட்டு 10 மடங்கு குறைத்திருக்கிறார். 10%. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது. போகிற போக்குல மோடி குறைச்சிட்டாரு, ஸ்டாலின் குறைச்சாரா, பிஜேபி அரசு குறைத்து விட்டது, திமுக அரசு குறைத்ததா, ஒன்றிய அரசு குறைத்து விட்டது, மாநில அரசு குறைத்ததா? இப்படி அரசியல் செய்து மக்களை திசை திருப்பி பார்க்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையில புரட்சி நடக்குது, அங்க வந்து கடுமையான விலைவாசி உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விலை பொருளாதாரம் ஒவ்வொரு பொருளும் கொண்டு கடுமையாக. ஆனா ஒப்பிட்டளவுல பார்க்கும்போது இலங்கையை விட அதிகமா விலைவாசி உயர்ந்திருப்பது இந்தியாவில் தான். இந்தியாவில் தான் உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் 96 ரூபாய் 72 பைசா இன்னைய தேதியில் பெட்ரோல், 89 ரூபாய் 62 பைசா இந்தியாவில் டீசல். ஆனா ஸ்ரீலங்காவில் இந்திய ரூபாய்க்கு நம்ம கணக்கிட்டு பார்த்தா அவன் நாட்டுக்கு அவனுடைய ரூபாய் இலங்கை ரூபாய்க்கு 254 ரூபாய். நீ வெறும் 254 ஏ அப்பாங்கிற மாதிரி தெரியும். ஆனா அது இந்திய ரூபாய்க்கு கணக்கிட்டா 71 ரூபாய் 40 பைசா தான். இந்திய ரூபாய்க்கு கணக்கிட்டால் 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய் 40 காசு. ஆனால் இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 70 காசு. எது அதிகம்? அப்ப எங்க புரட்சி அடிக்கணும், எங்க யுத்தம் நடக்கணும், எங்க போராட்டம் அடிக்கணும், இதெல்லாம் சுயர்வு எங்க அதிகம்? நாம சரணை கேட்டவர்கள். நாம வந்து கோயிலைய மசூதியை இடிக்கலாமா, தேவாலயத்தை இடிக்கலாமா, பைபிளை இடிக்கலாமா, இந்த மாதிரி வந்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் யாரோ ஒரு முக்கியமான அதிகாரி பேசுறதா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துருக்கு. சைனாக்காரன் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துல வேகமா இங்கேயும் போயிட்டு இருக்கிறான், பயங்கர பாய்ச்சல் போயிட்டு இருக்கிறான், நம்முடைய எல்லைகள்லாம் வந்து ஆக்கிரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இங்க நாடாண்டுகிறவனுங்க எங்க மசூதி இடிக்கலாம், எங்க தேவாலயத்தை இடிக்கலாம்னு திரும்பிட்டு கிடக்குறாங்க, பொருளாதாரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அதிகாரி, ரிட்டையர்ட் அதிகாரி சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட கையில் இந்த நாடு போய் சிக்கி இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் இங்க அறவேக்காடுகள் எல்லாம் குதிக்குது. தமிழ்நாட்டில் இருந்து அறவேக்காடுகள் எல்லாம் குறிப்பதற்கு இதுதான் காரணம். மோடிக்கு முன்னாங்க தமிழ்நாட்டு கோரிக்கைகளை பேசக்கூடாதா? அப்படி பேசினாதான் அவர் முதல்வர், அதனாலதான் மக்களுடைய முதல்வராக இருக்கிறார். மோடிக்கு மோடியை வச்சுக்கிட்டு எப்படி தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசலாம், கட்சத்தில பேசலாம்னா இதுதான் அறவே காட்டுத்தனம்ங்கிறது. அவங்க நோக்கம் என்னன்னா, அதிமுகவோட நாங்களாம் வந்து ரோல் பிளே பண்றோம், ஆப்போசிட் பார்ட்டியா எதிர்கட்சியா, அப்படின்னு ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறது போட்டி. திமுக உயர்த்து அரசியல் பண்றதுல அதிமுக செய்யறோம், நாம தான் செய்யறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தான் செய்யறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்ப பார்த்தாலும் திமுக சீண்டிட்டு இருக்காங்க. அப்பப்ப நம்மளையும் சீண்டுவாங்க. ஏன்னா நாமும் அவங்க வந்து தோண்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம், அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எண்ணெய் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரையில் பெட்ரோல் டீசல் 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்ந்து கொண்டே இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் எல்லா விலைவாசியும் உயரும். விலைவாசி உயர உயர அடிநிலையில் கிடக்கிற மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ரொம்ப சிம்பிள். இதை யார் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள்? துடுக்காத மக்கள், லாபம் ஈட்டாத மக்கள், கொள்ளையடிக்க தெரியாத மக்கள், பிறர் உழைப்பை சுரண்ட தெரியாத மக்கள், அன்றாடம் காய்ச்சல் அந்தந்தைக்கு ஓடி உழைத்து சம்பாதித்து அவி அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சி குடித்துக் கொண்டிருக்கிற சாதாரண மக்கள் தான் அந்தந்தைக்கு வரக்கூடிய விலைவாசியால், உயரக்கூடிய விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அவர்களை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கெஞ்சித்தும் கவலை இல்லை. அவர்கள் விலைவாசியை எதிர்த்து போராடிவிடக் கூடாது, வேலைவாய்ப்பின்மையை எதிர்த்து போராடிவிடக் கூடாது, கொள்கை சார்ந்து சிந்தித்து விடக் கூடாது என்பதற்காகவே இங்கு மதவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு உடைத்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல். ஏனோதான் வெறும் மதத்தொற்று அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து மதத்துக்காக இந்துக்களுக்காக செய்கிறார்கள், இந்துக்களின் நலன்களுக்காக செய்கிறார்கள் என்று எண்ணினால் அதை விட ஒரு மடைமைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியும். ஏன்னா
விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுவதாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பாதிக்கப்படுவதாக இருந்தாலும் அல்லது அவருடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது பெரும்பான்மை இந்துக்கள் தான். பெரும்பான்மை இந்துக்கள் தான், ஏன்னா மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறது அவங்களான, வறுமையில் அதிகமாக இருப்பதும் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தின் இந்த தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? இந்து மக்கள் தான். இதை இந்து மக்கள் உணரக்கூடாது என்பதற்காகவே இங்க மசூதி கட்டிட்டான்ப்பா, இங்க சர்ச்சு கட்டிட்டான், இங்க இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நாளுக்கு நாள் புரிய வருது, இந்த மக்களை எல்லாம் அவர்கள் ஏமாத்தி பொய்யை சொல்லி மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய தலித் மக்களும் பழங்குடி மக்களும் சோத்துக்காகவும் கோதுமைக்காகவும் மதமாறி விடுகிறார்கள். பயன்படுத்தி வைத்து வரக்கூடிய பாதிரியார்களை உண்மை விடாதீர்கள், அடித்து நெருக்குங்கள். நாம் தெய்வமாக கும்பிடுகிற பசுவை மாற்றுத்துறைக்காக கடத்துகிறார்கள் முஸ்லிம்கள், அவர்கள் கும்பல் கும்பலாய் போய் அடித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிற அரசியல் பிரச்சாரங்கள். இந்து மக்களின் மீது பற்றி கொண்டு அவர்கள் இந்துக்களின் நலன்களுக்காக பேசவில்லை. சிறுபான்மையினரை விளக்க வேண்டும், அவர்கள் வாக்குகள் தேவையில்லை என்ற கரானான முடிவுக்கு வந்து மதவெறுப்பை விதைக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்களை மதத்தின் பெயரால் ஒன்றுபடுத்திவிட்டால், அவர்களை தொடர்ந்து தனக்கான வாக்கு வங்கியாக நிலைகளை செய்துவிட்டால், தொடர்ந்து நாமே ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் அவர்களின் நோக்கம் இந்து பெரும்பான்மை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற காரணி யார் என்றால் தலித்துகளும் பழங்குடிகளும் இந்துரை சேர்த்ததுதான். எங்க இந்துக்கள் கிடையாது, என்றால் இந்து பெரும்பான்மை கிடையாது. 25-26 அந்த ஒட்டுமொத்த இந்து பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கையில் இருந்து கழித்தால் இவர்கள் பூமியாக மாட்டார்கள். இந்த பெரும்பான்மை வாதத்தை வைத்துக் கொண்டு இந்து உணர்வை தூண்டும், இந்து உணர்வை தூண்டணும்னா கிறிஸ்துவ உணர்வை தூண்டுவதற்கு இயேசு பேரை சொன்னால் போதும், இஸ்லாமிய உணர்வை தூண்டுவதற்கு அல்லாஹ் பேரை சொன்னால் போதும், கிறிஸ்துவ பற்று ஏற்படுவதற்கு பைபிள் வசனங்களை சொன்னால் போதும், இஸ்லாம் பற்று உணர்த்துவதற்கு குரான் வசனங்களை சொன்னால் போதும். ஆனா இந்துக்களை ஒன்னா திரட்டுறதுக்கு சாதி நிலையை தூண்டினால்தான் திரட்ட முடியும். அவனுக்கு வந்து எதை எந்த வசனத்தையும் சொல்றது ஒண்ணும் கிடையாது, யாரும் கிடையாது. நீ சிவன் சொன்னா விஷ்ணு வரமாட்டான், விஷ்ணு சொன்னா முருகன் வரமாட்டான், முருகன் சொன்னா விநாயகன் வரமாட்டான், விநாயகன் சொன்னா கரும்சாமி வரமாட்டான், கரும்சாமி சொன்னா நம்பிக்கை சாமி வரமாட்டான், நம்பிக்கை சாமி சொன்னா மாயவன் வரமாட்டான். எங்களுக்கெல்லாம் தனித்தனி கிணவு இருக்கு, கடவுளை சொல்லி இந்துக்களை திறக்க முடியாது, பவுண்டரை சொல்லி இந்துக்களை திறக்க பவுண்டரே கிடையாது. இயேசு பெருமானாலும் கிறிஸ்தவ அளந்தது, நபிகள் நாயகத்தாலும் இஸ்லாம் நடந்தது, மகாவீரனாக ஜெயமன் என்ற சமணம் வளர்ந்தது, எப்படி சொல்ல முடியும்? இந்த மதத்தில் சவுண்டரே கிடையாது. காஞ்சி சங்கராச்சாரியை சொன்னா பூமி சங்கராச்சாரியும் கோபம், பூமி சங்கராச்சாரியை சொன்னா இன்னொரு சங்கர மொத்தம் 4 இடத்துல இருக்காங்க, அவரே இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் இந்த 4 மடத்துல வரமாட்டாங்க. இவரு ஜெகத்குருனா அவரு லோகக்குரு, அது ஒருத்தர் ஒருத்தர் அவரே வந்து சைன மடாதிபதிகள் வேற, வைணவ மடாதிபதிகள் வேற, தீட்சிதர்கள் வேற, பட்டாச்சாரியர்கள் வேற. சிதம்பரம் கோயில் இருக்கிற தீட்சியர்களும் மதுரை கோயில் இருக்கிற பட்டாச்சாரியர்களும் ஒன்று கிடையாது. மதுரை கோயில் இருக்கிற பட்டாச்சாரியர்களும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜீயர்களும் ஒன்று கிடையாது. யாரை சொல்லி ஒன்று சேர்ப்பீங்க? அருளாளர்களை சொல்லி ஒன்று சேர்ப்பியா? சிவனடியார்களை நாயன்மார்களை சொல்லி ஒன்று சேர்ப்பியா? சொல்ல முடியாது. இவங்க சாதியை சொன்னாதான் ஒன்று சொல்லு. நீ ஒவ்வொரு சாதியும் தனித்தனியா ஆண்ட பரம்பரை சொல்லு. இதான் அமித்ஷாவுடைய செயல் திட்டம். நாளைக்கே நீ ஒரு 50,000 பேர் நாங்க ஒரு சாதி இருக்கிறோம், எங்க நிகழ்ச்சி வாங்கன்னு கூப்பிட்டா உள்துறை அமைச்சர் உடனே ஓடி வருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல கூட்டம் போட்டீங்கன்னா அங்க உட்காந்து பேசுவாங்க. இதெல்லாம் மதமான போறாங்கன்னு சொன்னா ஒரு 30 பேர் அனுப்புவாரு. இங்க உதிரிகள் தான் இருக்காங்க, அதெல்லாம் போய் பாத பூஜை செய்வாங்க. அவங்க வேலைதான், நான் பாருங்க சர்க்கரையர் பாதத்தை கழுவுகிறேன், உடனே போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து ஒரு சோசியல் மீடியாவில் போடுவோம். இது வந்து மதத்தை இந்து உணர்வை தூண்டுவதற்காக சாதி உணர்வை தூண்டுவது. அப்ப இந்துக்களை சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவது, இந்தியர்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துவது, இந்துஸ் நான் இந்துஸ், இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள்,
நாங்கெல்லாம் இந்துக்கள் அவெல்லாம் முஸ்லீம் அவன் வெளிநாட்டு மதத்தை பின்பற்றுறான் இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி பிராமணர்களை ஒண்ணு சேர்க்க முடியாது பிராமணர்களை உண்மையே கிடையாது நாமளும் நினைச்சிருக்கோம் பிராமணர்கள்லாம் ஒரே சமமானவர்கள் சமத்துவம் பிராமணர்களுக்கு இடையே சமத்துவம் கிடையாது மகாராஷ்டிரா குஜராத்ல இருக்கிற சித்தவன் பார்ப்பதுதான் ஆர் எஸ் எஸ் உருவாக்கின கோல்வாக்கர் பரம்பரை நாத்ராம் கோட்ஸே பரம்பரை அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயருக்கு சமம் கிடையாது சமம் ஏற்றுக்க மாட்டாங்க நம்பிவீர்கள் வேற அவன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரும் ஐயங்காரையும் ஏற்றுக்க மாட்டான் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற முகர்ஜி சாட்டர்ஜி பானர்ஜி இவன் வந்து வேற எந்த பாப்பாலையும் ஏற்றுக்க மாட்டான் பார்ப்பனர்களுக்கு இடையே சமத்துவம் கிடையாது பார்ப்பனர்களுக்கு இடையேயும் சமத்துவம் என்று போராடிய தலைவர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் மகாத்மா ஜோதிபா புலே அவர்களும் இந்திய மண்ணில் பார்ப்பனர்களுக்கிடையே சமத்துவம் கிடையாது பார்ப்பன சமூகத்தில் இருக்கிற ஆண்களுக்கு கீழானவர்கள் பார்ப்பன பெண்கள் இதன் இந்தி தர்மம் உன்வாசனாக தர்மம் பார்ப்பன ஆண்களும் பார்ப்பன பெண்களும் சமமானவர்கள் கிடையாது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பார்ப்பன சமூகத்துக்குள்ளே இருக்கிறது அதனால இந்துக்களை சாதி உணர்வை தூண்டி மேல் சாதி கீழ் சாதி தனித்தனி சாதி பேர் இந்த எஸ்சிபி யாரும் சேர்ந்துட கூடாது உடைச்சிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள அதை உடைச்சிட்டாங்க இந்தியாவையும் உடைச்சிட்டாங்க எந்த மாநிலத்தை போனாலும் இப்ப எஸ்சி கன்சாலிடேஷன் கிடையாது அப்பலாம் வந்து இந்தியா முழுக்க நாங்கள் 20-25% இருக்கிறோம் ஜெய் பீம் அப்படின்னு ஒரு இடத்துல பல பாக்கம் இருக்கிறோம் மொழி மறந்துடும் மாநிலம் மறந்துடும் ஜெய் பீம்ங்கிற அடிப்படையில் அம்பேத்கர்கள் அடிப்படையில் மூலச்சீட்டங்கள் அடிப்படையில் இந்தியா முழுமையும் 25% மக்கள் ஒருங்கிணைந்த உணர்வை பெற்றிருந்தார்கள் இந்த 8 காலத்துல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தலித்துகள் மத்தியில ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக உடைத்து விட்டார்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் காசு கொடுப்பாங்க நான் தமிழ் பெயர்கள் சூட்டினப்ப தமிழ்நாட்டில இருந்து 32 தலித் அமைப்புகள் வந்து உதவிகள் இருக்காங்க பாருங்க பேனர் வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லா கையும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்து திருமாவளவன் போய் விமர்சனம் பண்ணுங்க அவன் பெயரை மாத்திரான் பெயரை மாத்திரத்துடைய நோக்கம் மதம் மாத்துறதுதான் மதம் மாத்துறது நோக்கம் அவனுக்கு அங்கிருந்து இப்ப முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் நிறைய பணம் கொடுக்குறாங்க அதுவும் பிரியாணி செய்யறதுக்காக திருமாவளவன் இதெல்லாம் செய்யறான் எனக்கு பிரியாணியே பிடிக்காது அதுல நான் வெஜிடேரியன் சாப்பிட மீட்டு 22 வருஷம் ஆச்சு அந்த மரமண்டலுக்கு எல்லாம் தெரியாது நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை நான் அம்பேத்கரின் பிள்ளை பெரியாரின் பிள்ளை மார்க்சி மாணவன் அதனால் சனாதனத்தை இருக்கிறேன் அதுதான் அடிப்படை அதுதான் அடிப்படை ஆகவே இந்த மண்ணை தொடர்ந்து ஆட்சியாரத்தில் இருக்க வேண்டும் எதற்காக என்றால் இந்த தேசத்தின் பெயரை அவர்கள் விரும்புவது போல் மாற்ற வேண்டும் இந்த தேசத்துக்கான அரசு அவர்கள் விரும்புகிற ஒரு மதம் சார்ந்த அரசாக மாற்ற வேண்டும் தேசத்தின் பெயரை மாற்றுவதற்கும் அரச மதத்தை அறிவிப்பதற்கும் முட்டுக்கட்டையாக அவர்களுக்கு முன்னால் நிற்பது ஒன்றே ஒன்றுதான் தேசத்தின் பெயரை மாற்றுவதற்கும் அவர்கள் விரும்புகிற அரச மதத்தை அறிவிப்பதற்கும் முட்டுக்கட்டையாக அவர்கள் முன்னால் நிற்பது ஒன்றே ஒன்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வரையறுத்து தந்த அரசமைப்பு சட்டம்தான் அதுதான் செக்யூலரிசத்தை பேசுகிறது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸை பேசுகிறது அதுதான் ஈக்வாலிட்டியை பேசுகிறது அதுதான் லிபர்ட்டியை பேசுகிறது அதுதான் பிரட்டரிட்டி என்ற சகோதரத்துவத்தை பேசுகிறது அதுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்கிறது எல்லோரையும் அதிகார வலிமைப்படுத்த வேண்டும் என்கிறது சனாதனத்தை மெல்ல மெல்ல சிதைக்கிறது 2000-3000 ஆண்டு காலமாக இங்கு நிலைப்படுத்தப்பட்டு கிடந்த சமூக கட்டமைப்பை மெல்ல மெல்ல சிதறடித்து கொண்டிருக்கிறது எது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனால அவனுடைய உண்மையான நோக்கம் இந்த சட்டத்தை தூக்கி எறியும் அதுதான் அவனுடைய மெயின் நோக்கம் இதை தூக்கி எறிந்தால் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரும் மிகப்பெரிய சக்தியோடு அவன் ஆட்சிக்கு வரும் இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் முதலில் கை வைக்கப் போவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதாக காரணம் அவர்கள் புதிய அரசியல் சட்டத்தை எழுதுவார்கள் அது வேறொன்று இருக்காது புதிய எழுத்தில் நடிக்கப்பட்ட மனுஸ்மிருதியாகத்தான் இருக்கும் ஆகவேதான் இந்த மாபெரும் அறப்போராட்டத்தின் ஊடாக கண்டன போராட்டத்தின் ஊடாக நாம் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள் 2024 நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த சனாதன கும்பனை மதவெறி கும்பனை வெறுப்பு அரசியலை விதைக்கிற கும்பனை விரட்டி அடிக்க வேண்டும் ஆட்சியதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அந்த ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இடதுசாரி சக்திகள் இடதுசாரி கட்சிகள் இன்றைக்கு மோடி அரசு முகத்திரையை கிழிக்கும் வகையில்
ஒருங்கிணைந்து வைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.